மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். இலங்கையில் பூக்கோட நீதிமன்ற வளாகத்தில் குண்டுவெடிப்பு, யாருக்கும் காயமில்லை என காவல்துறை தகவல். இலங்கையில் 8 இடங்களில் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்திய IS தீவிரவாதிகள் 7 பேரின் பெயர் வெளியீடு. தொடர் குண்டுவெடிப்பில் 13 நாடுகளைச் சேர்ந்த 39 வெளிநாட்டவர்கள் உயிரிழந்துள்ளதாக இலங்கை அரசு தகவல். தென்கிழக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு நிறுவனம் அறிவிப்பு. குமரி மாவட்டம் குளச்சல் பகுதியில் கடல் சீற்றம் காரணமாக மீன்பிடிக்க கடலுக்கு செல்வதை தவிர்த்தனர் மீனவர்கள். நான்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுகவுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் ஆதரவு, GK வாசன் அறிவிப்பு. நீட் தேர்வு கூட நுழைவுச்சீட்டில் விவரங்கள் சரியாக இல்லை எனில் தலைமை ஆசிரியர்களை அணுகலாம் என பள்ளிக்கல்வித்துறை தகவல். ரத்து செய்யப்பட்ட வேலூர் தொகுதி தேர்தலை விரைந்து நடத்தக்கோரி தேர்தல் ஆணையரை இன்று சந்திக்கிறார் AC சண்முகம். காஷ்மீரின் புல்வாமா தாக்குதலுக்கு பின்பு 41 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக இந்திய ராணுவம் தகவல். சிதம்பரம் அருகே பழைய கொள்ளிடம் ஆற்றில் குளித்தபோது முதலை கடித்து உயிரிழந்தவரின் உடல் மீட்பு. மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.